இன்றைய ஆன்மீக பதிவில் கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடன் என்பது அனைவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பிள்ளைகளோட படிப்பு செலவு, திருமண செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் மக்கள் கடன் வாங்குகிறாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த பயனுள்ள பதிவு. கடன் வாங்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. இன்றைய நிலையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை வைத்து வாங்கிய கடனை தான் அடைக்கிறாங்க. அதுபோல் சில பேர் சம்பாதிக்கிற பணம் கடன் அடைக்கவே சரியாக இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்காங்க. அதுபோல் கடன் தொல்லையால் கஷ்டப்படுறவங்க பெருமாளை வணங்கி வரலாம். எல்லா சனிக்கிழமையிலையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வரலாம். இதனால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நீங்கும், அதுபோல் பணவரவும் அதிகரிக்கும். இப்போது இந்த பரிகாரத்தை பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் கடன் தொல்லை நீங்கிறதுக்கு 9 வாரங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது 1 ரூபாய் கூட கடன் இல்லாமல் கடன் தீர்ந்து போகும். முதல்ல ஒரு வெள்ளி அல்லது செம்பு கலசத்தை எடுத்துக்கோங்க. அந்த கலசத்தை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கலசத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். அதாவது ஒரு தட்டு மேலே அந்த கலசம் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். வெள்ளி அல்லது செம்பு கலசம் இல்லாதவங்க வெண்கல கலசத்தையும் வச்சுக்கலாம். தட்டு வெள்ளித்தட்டு அல்லது செம்புத்தட்டு அல்லது பித்தளை தட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கலசம் மற்றும் தட்டு ரெண்டுலையுமே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த கலசத்தை சுற்றி துளசி அல்லது வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. அடுத்ததாக ஒரு வெள்ளை துணி அதோட ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மஞ்சள் கலந்த தண்ணியில் நனைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து உங்களால் முடிஞ்ச தொகையை அந்த கலசத்துக்குள்ளே போடுங்க. அதாவது நீங்கள் போடும் தொகை 100 ரூபாய் இருக்கலாம் அல்லது 500 ரூபாய் இருக்கலாம். தொகையை கலசத்திற்குள் போட்ட பிறகு கலசத்தை மஞ்சள் துணியில் வச்சு மூடி நூலை வச்சு இறுக்கமாக கட்டிக்கோங்க. பிறகு இந்த கலசத்தை பூஜை அறையில் வச்சுருங்க. இதுபோல் 9 சனிக்கிழமைகளில் இந்த கலசத்தை வைத்து பூஜை செஞ்சுட்டு 9வது சனிக்கிழமை கலசத்தில் இருக்கும் காணிக்கையை எடுத்து பெருமாள் கோயிலில் உண்டியலில் போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கி செல்வ வளம் பெருகும், பண வரவும் அதிகரிக்கும். எப்பொழுதுமே நாம் பணம் வர்ற வழியை தேடிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சி வீட்டில் செல்வம் பெருகும், பண வரவும் அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.